Hi guys, welcome to our So, we class 9 CBSE history chapter 3. That is Nazism and the Rise of Hitler explanation. Ordinary people and the crime against humanity. So, humanity against crimes. So, common people வந்து நாசிசம்க்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து உலகத்தை வந்து நாசியோட கண்ணோட்டத்துல பார்த்தாங்க அவங்க வந்து நாசி லாங்குவேஜை வந்து ஸ்பீக் பண்ண ஆரம்பிச்சாங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மெட்டாஃபர் மாதிரி சொல்றாங்க சோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு உள்மனசுல வந்து பதிய வச்சிருக்காங்கன்னா யாராவது ஜீவ மாதிரி யாராவது ஒருத்தங்கள பார்த்தாலே போதும் அவங்கள பார்த்தாலே ஒரு கோவம் வர்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிடுறாங்க மக்கள் மனசுல ஜீவ்ஸோட ஹவுஸஸ் வந்து மார்க் பண்ணி அது வந்து சஸ்பிஷியல் ரியலி நெய்பர்ஸ்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாசிசம் தான் அந்த நாட்டுக்கு prosperity-யோ general well-being-ஐ இம்ப்ரூவ் பண்ணனும்னு நினைக்கிறாரு but not every German was a Nazi many organized active resistance to Nazism braving police repression and death the large majority of German however were passive onlookers and apathetic witnesses so ஜெர்மன்ல எல்லாரும் நாசியா இல்ல நிறைய பேர் வந்து இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க ஏன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்தா ரொம்ப கொடூரமான விஷயம் இது சோ அதனால வந்து நிறைய பேர் செத்து போறாங்க ஆனா large majority of German வந்து எப்படி இருந்தாங்கன்னா அது வந்து அவங்க ஒண்ணு எதுமே வந்து கண்டுக்கல they were too scared to act to defer to protest அவங்க வந்து இந்த மாதிரி ஆக்ட் பண்றதுக்கோ டிஃபர் பண்றதுக்கோ இல்ல protest பண்றதுக்கோ பயந்து இருந்தாங்க they prefer to look away அவங்க வந்து அவங்க வேலைய பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டர் நியமோலர் இவர் வந்து யாருன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபைட்டர் இவர் வந்து இந்த protestோட ஒரு absence பார்த்துட்டு வந்து என்ன நினைக்கிறாருன்னா ஜெர்மன்ஸ்க்கு நடுவுல வந்து எந்த ஒரு இதுமே இல்ல So, இத வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தத்தோட வந்து அதை பத்தி எழுதுறாரு இப்போ ஜெர்மனில வந்து பாத்தீங்கன்னா சில விஷயத்தை பத்தி நமக்கு சொல்லிருக்காங்க சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட் மாதிரி கொடுத்திருக்காங்க first they came up for the communist well I was not a communist so I say nothing then they came for the social democrats well I was not a social democrat so I said nothing then they came for the trade unionists but I was not a trade unionist and they came for the Jews but I was not a Jew so I did little then they came for me There was no one who could stand up for me. So in that என்ன சொல்ல வராங்கன்னா so ஒருத்தர் இருக்காரு அதாவது ஒரு சார்மியான पर्सन கம்யூனிஸ்ட் தேடி வந்தாங்க நான் கம்யூனிஸ்ட் இல்ல சோ அதனால நான் எதுவும் சொல்லல அப்புறம் சோஷியல் டெமோக்ராட்ஸ் தேடி வந்தாங்க நான் சோஷியல் டெமோக்ராட் கிடையாது சோ நான் எதுவும் செய்யல ட்ரேட் யூனியனிஸ்ட் தேடி வந்தாங்க நான் ட்ரேட் யூனியனிஸ்ட் இல்ல அதனால நான் எதுவும் செய்யல ஜூஸ் தேடி வந்தாங்க நான் ஜூ இல்ல அதனால நான் எதுவும் செய்யல கடைசியா வந்து என்ன எனக்காக வந்தாங்க என்ன கூட்டி போறதுக்காக ஆனா அப்ப எனக்காக வந்து நிக்கிறதுக்கு யாரும் இல்லன்னு சொல்றாங்க சோ இந்த இடத்துல வந்து யார் வந்து எல்லாரும் கூட்டி போறானா நாசிசம்னு சொல்றாங்க அதாவது சாதாரண மக்கள் வந்து நாசிசம்க்கு எதிரா தட்டி கேட்கிறதுனால இருக்கிற அந்த கம்யூனிஸ்ட் சோஷியல் டெமோக்ராட்ஸ் ட்ரேட் யூனியனிஸ்ட் ஜூஸ் இவங்க எல்லாரையும் வந்து அவங்க செஞ்சு கூட்டி போய் அவங்க வந்து அழிச்சதுக்கு அப்புறம் கடைசியா இருக்கிறது மக்கள் சோ அவங்கள வந்து இப்ப காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல What Jews felt in Nazi Germany is a different story altogether. Carlette Bredet secretly recorded people's dreams in her diary and later published them in a highly disconcerting book called The Third Race of Dreams. She describes how Jews themselves began believing in Nazi stereotypes about them. They dreamed of their hooked noses, black hair and eyes, Jewish looks and body movements. Two stereotypical images published in the Nazi press haunted the Jews. They troubled them even in their dreams. Jews died many deaths even before they reached the gas chambers. So Jews வந்து நாசி ஜெர்மனில எப்படி நடக்கறாங்கன்னா அவங்களோட ஸ்டோரி வந்து கொஞ்சம் டிஃபரண்டாவே இருந்தது. So இந்த இடத்துல Carlette Bredet இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா மக்களோட எல்லாரோட ட்ரீமையும் வந்து ஒரு டைரியில வந்து இது பண்ணி அதை வந்து பப்ளிஷ் பண்றாங்க. இது வந்து என்ன சொல்றாங்க Third Race of Dreams னு சொல்றாங்க. சோ இதுல வந்து ஜூஸ் வந்து அவங்கள பத்தி அவங்க என்ன நினைச்சுக்கறாங்கங்கற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிருக்காங்க. சோ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஜூஸ் வந்து இந்த நாசி சொல்ற ஸ்டீரியோடைப்ஸ் தான் நம்மளும் அந்த மாதிரி ஆளுங்க தாங்கற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட ஹூக்டு நோசஸ் black hair அப்புறம் ஐஸ் இந்த மாதிரி தான் வந்து ஜூஸ் இருப்பாங்க சோ அவங்களோட ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் சோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ட்ரீம்ல அவங்களே வர ஆரம்பிச்சாங்க அப்புறம் நிறைய ஸ்டீரியோடைபிக்கல் இமேஜஸ் வந்து நாசி பிரஸ்ல வந்து வர ஆரம்பிச்சாங்க சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜூஸை பார்த்து ரொம்ப அவங்களுக்கு பயம் வருது சோ ஈவன் அவங்களோட கனவுல கூட வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வருது சோ இதனாலே வந்து நிறைய ஜூஸ் வந்து டெத் சாம்பர்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடியே வந்து செத்துறாங்க Inhabitants of the Warsaw Ghetto collected documents and placed them in 3 milk cans along with other containers. As destruction seemed imminent, these containers were buried in the cellars of building in 1943. This can was discovered in 1950. So, in the மாதிரி வந்து எடுத்த இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா milk canல அதாவது இரும்பு பாத்திரத்துல வந்து உள்ள போட்டு அதை லாக் பண்ணி புதைச்சிடுறாங்க. ஸோ யாரும் வந்து இது திறக்கக்கூடாது, யாரும் வந்து பார்க்கக்கூடாது, எப்போ வந்து யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் எடுத்தா போதுங்கிற மாதிரி புதைச்சிடுறாங்க. ஸோ எல்லாம் முடிஞ்ச அப்புறம் 1950ல் வந்து எடுத்து பார்க்குறாங்க. ஸோ அப்போ தான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது. நிறைய 3 மில்க் கேனில் வந்து அடைக்கிறாங்க, நிறைய இன்னும் கண்டெய்னர்ஸில் கூட வைக்கிறாங்க. ஸோ மகாத்மா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லருக்கு வந்து சில லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. ஹர் ஹிட்லர், Berlin, Germany. Dear friend, friends have been arguing me to write to you for the sake of humanity, but I have resisted their request because of the feeling that any letter from you would be an impertinence. Some things tell me that I must not calculate and that I must make my appeal for whatever it may be worth. It is clear that you are today the one person in the world who can prevent a war which may reduce humanity to the savage state. Must you pay the price of an object, however worthy it may appear to you to be? Will listen to appeal of one who has deliberately stationed the method of war, not without considerable success. Anyway, I anticipate your forgiveness if I have erred in your writing to you. I remain your sincere friend, M.K. Gandhi. So, in that case, Gandhi enna sollirukana, en kuda irukkravangala vandu ஹியூமானிட்டிக்காக உங்ககிட்ட வந்து ஒரு லெட்டரை எழுதுங்க எழுதுங்கன்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் வந்து அந்த ரெக்வஸ்ட் வந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து எப்படி தோணும் எனக்கு தெரியாது, ஆனால் வந்து நான் வந்து இன்றைக்கி சொல்லலான்னு வந்து வந்தேன். ஸோ நீங்கள் தான் வந்து இருக்கிறதுலே இன்றைக்கி ஒரே ஒரு ஆள், அந்த ஆளால் மட்டும்தான் வந்து ஒரு வாரே நிறுத்த முடியும், அது மூலிமா ஹியூமானிட்டியால் மறுபடியும் வெளியே வர முடியும். ஸோ நீங்கள் மறுபடியும் வந்து ஹியூமனிட்டி அழிக்க வந்து ஒரு காசு வந்து பே பண்ணணுமாங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு. அப்புறம் கடைசியாக அவரே வந்து ஒரு வேலை நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா எனக்கு மன்னிச்சுக்கோங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ இன்னொரு ஒரு லெட்டர் எழுதுகிறாரு. வி ஃபவுண்ட் அவுட் அ நான் வைலன்ஸ் அ ஃபோர்ஸ் விச் இஃப் ஆர்கனைஸ் கேன் வித்தவுட் டவுட் மேட்ச் இட் செல்ஃப் அகேன்ஸ்ட் அ காம்பினேஷன் ஆஃப் ஆல் த மோஸ்ட் வைலண்ட் ஃபோர்ஸஸ் இன் த வேர்ல்டு. ஸோ இந்த இடத்துல வந்து காந்திஜி வந்து எதை சொல்கிறாருன்னா அஹிம்சையை பற்றி மண்ணில் இருக்கிற ஹிட்லர் கிட்ட போய் சொல்கிறாரு. ஸோ அவர் எப்படிப்பட்டாலும் அவர்கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா அஹிம்சையை பற்றி சொல்கிறாரு. கண்டிப்பாக அவர் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டார். இன் நான் வைலண்ட் டெக்னிக் அஸ் ஐ ஹவ் செட் தேர் இஸ் நோ சச் ஆஸ் டிஃபீட், இட் இஸ் ஆல் டூ ஆர் டை. ஸோ அந்த இடத்துல நீங்கள் செய் இல்லைன்னா சாவ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. வித்தவுட் கில்லிங் ஆர் ஹர்ட்டிங், யாரையும் நம்ம கொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஹர்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் ப்ராக்டிகலி வித்தவுட் மணி அண்ட் ஆப்வியஸ்லி வித்தவுட் தி எய்ட்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் விச் யூ ஹவ் பிராட் to such perfection. ஸோ இதுக்கு வந்து சயின்ஸும் தேவையில்லை, டிஸ்ட்ரக்ஷனும் தேவையில்லை, நீங்கள் இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து அது எதுவுமே தேவையில்லை. இட் இஸ் அ மாவல் டு மீ தட் யூ டூ நாட் சி தட் இஸ் நோபடிஸ் மோனோபோலி. இஃப் நாட் த பிரிட்டிஷ், சம் அதர் பவர் வில் சர்டன்லி இம்ப்ரூவ் அப்பான் யுவர் மெத்தட் அண்ட் பியூட்டி வித் யுவர் வெப்பன். யூ ஆர் லீவிங் நோ லீகசி டு யுவர் பீப்புள் விச் தே ஹேவ் வுட் ஃபீல் ப்ரவுட். ஸோ இன்னைக்கு நீங்கள் செய்கிறத கொஞ்ச நாள்லேயே வந்து பிரிட்டிஷ் உங்களை நோக்கி செய்ய ஆரம்பித்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ they cannot take pride in a heretical or cruel deed, however skillfully planned. I therefore appeal to you in the name of humanity to stop the war. So மறுபடியும் சொல்லிக்கிற வாரம் வந்து எவ்வளவு முடியுதோ நிறுத்துக்கோங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து காந்தி சொல்கிறாரு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடியுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட இந்த ஹிட்லரில், அதாவது இந்த ரைஸ் ஆஃப் ஹிட்லர் சாப்டரில் என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கணும், ஸோ அது எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கவர் ஆஃப் சாப்டராக வந்து வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதோட ப்ரீவியஸ் 3 வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.